ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மணி லோகேஷ் உம் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோன்னா, சுரக்காயை வச்சு ஒரு சூப்பரான பக்கோடா தான் செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சுரக்காய் பக்கோடா செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி சுரக்காய் எடுத்திருக்கேன். சுரக்காயை வந்து இந்தமாரி தோலெலாம் சீவி கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த சுரக்காயை வந்து துருவி எடுத்துக்கலாம். சுரக்காயை வந்து இந்தமாரி ஒரு பெரிய துருவலில் வச்சு துருவி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா நீல வக்க அழகாகவும் வரும். சுரக்காயை வந்து தண்ணியும் விடாது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாத்தையும் துருவி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த சுரக்காயில் சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 2 சிகப்பு மிளகாயை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 கப்பு அரிசி மாவு. அரிசி மாவு என்னத்துக்கு சேர்த்துருக்குறோன்னா, நம்மளுடைய பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக. ஸோ அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 கப்பு கடலை மாவு. இப்போ இந்த பொருள்லாம் வந்து நம்ம நல்லா ஒன்று ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. நான் வந்து தண்ணி சேர்க்காம தான் கிளறியிருக்கேன். ஏன்னா சுரக்காயில் வந்து தண்ணி விடுற காயினால் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த சுரக்காயை வந்து பக்கோடாவை போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறேன். சட்டியில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு சுரக்காய் பக்கோடா செய்யலாம். ஸோ இந்த அளவுக்கு கிள்ளி கிள்ளி போட்டுக்க வேண்டியதான். ஸோ இந்த அளவுக்கு பக்கோடா வந்து கிள்ளி கிள்ளி போட்டுக்க வேண்டியதான். நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்த பிறகு நம்ம வந்து வேற ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பக்கெட்டு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸோ மறுபக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். ஸோ பாருங்க, நல்லா பொரிஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்மளோட பக்கோடா சுரக்காய் பக்கோடா வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நான் வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். இப்போ அடுத்த பேட்சையும் போட்டுக்கிறேன். இதேமாரி எல்லா பக்கோடாவையும் இந்தமாரி கிள்ளி கிள்ளி சேர்த்துக்க வேண்டியதான். ஸோ சுரக்காயை வந்து நம்ம கூட்டாவோ குழம்புல சேர்த்தோம்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்காது. ஸோ நம்ம இந்தமாரி பக்கோடாவாக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த சுரக்காய் பக்கோடாவை வந்து. ஓகே, ரொம்பவே சூப்பரான சுரக்காய் பக்கோடா வந்து தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, மணிலோகேஷ் உம் குக்கிங் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல் ஓவர் அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.